எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் எஸ் தங்கம் அண்ணன் அவர்களின் கலைக்குழுவினரின் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் இதோ ஆரம்பம். அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குத பாசாங்குதமும் கருப்பு மங்கை சேர்ந்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கொரு தீங்கில்லையே தீங்கில்லையே கல்வி குறிய கலைவாரி Come on.
ماما يا 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 ماما
பால் குடிக்க இத குடிக்க சும்மா இருப்பா சிறப்பான முறையில் பேர் அன்புகள் சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அருமை தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தப்பட்டிருக்கும் மாபெரும் புதுப்பட்டி பால் அன்பு சார்ந்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குழுந்த சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பாடா ஒருவரே நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுங்க, ஏன்னா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நாடகம் சும்மா கலகல போய்க்கிருக்கணும். ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் செக சோதியா உட்காந்துருக்கீங்க. உண்மைக்குமே திருவிழானா இப்படி இருக்கணும். இதுதான் திருவிழா. ஏத்தா நல்லா இருக்கீங்களா? குழம்புல தண்ணி ஊத்திட்டீங்களா? சொந்தக்காரன் வந்தா சோத்துல தண்ணி குழம்புல தண்ணி என்ன சொன்னப்ப குழம்புல தண்ணி ஊத்துறீங்களான்னு குழம்புல எப்ப ஊத்துவாங்க? ஆமா, ஒரு டம்ளருக்கு தண்ணியை ஊத்தி லேசா அரைக்கட்டி மொளா அப்படி இப்படி லேசா உப்பு போட்டு கொதிக்க விட்டா சரியா போச்சு. எப்ப எப்படாலும் தெரித்தேன். இன்னைக்கு கொதிச்சாத்தான் குழம்புக்கு மதிப்பு. கொதிக்கலைனா கொதிக்காம இறக்குற குழம்பு ஒரே ஒரு குழம்புதான். என்ன குழம்பு? அது மட்டும் கொதிச்சு ஒரு மயத்துக்கு விளங்காது. என்ன குழம்பு? பெண்களுக்கு மட்டும் தெரியும் ரசம். ரசம் ரசம் மட்டும் கொதிச்சு அப்புறம் கடுக்கம் சந்தோஷமா இருக்கணும்னா குடும்ப குட்டியோட சந்தோஷமா நாடகத்தை பாக்குற வகையா. அன்பான ரசிக பெருமக்களுக்கு முத கோடான கோடி நன்றி. முதல்ல ஊர்ல ஏன் திருவிழா நடத்துறாங்கன்றத முத தெரிஞ்சுக்கங்க. ஏன் ஊர்ல திருவிழா நடத்துறாங்கன்னா திருவிழா அன்னைக்கு சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருந்தா முகத்தை பாக்குறப்ப அதெல்லாம் மறைஞ்சு போய் சாமியை கும்பிட்டு இனியாவது சந்தோஷமா இருப்போம் வாங்கன்னு சொல்லிவிட்டு சொந்த வந்தோம்லாம் ஒண்ணு கூடி கும்பிடுறதுக்கு பிறகு திருவிழா. ஆமாங்க, பழைய சண்டையெல்லாம் முடிச்சு புது உருவ தொடங்குவாங்க திருவிழால. ஆனா நிறைய பேரு அப்ப இப்படியா இப்ப அப்படி கிடையாது. வேற எப்படிங்க? திருவிழா அன்னைக்கு சண்டையவே கிளப்பி விடுவாங்க. எப்படி? ஆமா, நான் 40,000-50,000 போட்டு நாணத்தை பேசினாலும் 150 கோட்டை போட்டு முண்டை அள்ளி வச்சு முடிக்க போயிருவேன். மனுஷனாக பிறந்துட்டா மூணுக்கு அடிமை ஆகக்கூடாது. என்ன மூணியா? மது மாது சூது. மூணு மதுனா சரக்கு, மாதுனா பொம்பளை விஷயம், சூதுனா பல தீய பழக்கம். கப்பு தண்ணி சரக்கு. நான் இன்னொன்னு வச்சிருக்கேன், விளக்கமாறு செருப்பு. அது நீ வச்சுக்கோ, வீட்டுக்காரம் தேவைப்படும். முக்கிய குறிப்பு ஒண்ணு போட்டிருக்கீங்க, சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் போட்டிருக்காங்க. என்னையா சொல்ற? இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லியாது. ஆனா உன்ன போல அடுத்து பெண்கள் கூட்டமும்
பப்பு நடந்து முடிச்ச அடுத்து பொம்பளவாசம் போட்டு வருவேன் சரி பொம்பளவாசம் போட்டு வந்து யாரானா வீட்டுக்கு போற உங்க புருஷன அப்பள தள்ளிட்டு போயிருவேன் நான் அம்மையே சொல்றேன் பொம்பளவாசம் பொம்பள மாதிரி இருப்பி ஆசை பெரிய விஷயமே என்ன விஷயம் பத்த ராசாத்திகளா யாரும் எதிர்ச்சு போயிடாதீங்க பப்பு அடிச்சு முடிஞ்சுட்டு எங்களை தெருவில் விட்டு ஓடிடாதீங்க நானத்த போக மாட்டாங்க மீறி போனீங்க போனால் அப்புறம் நான் என்ன ஒண்ணு தெரியாது சும்மாறா நீ வேற ஏன்னா எல்லா பேருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அறிவிப்பு விடிய விடிய நாடகம் பாக்குற பெண்கள் எல்லாம் இருந்தால் உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்கு பின்னாடி எப்ப கிளர்க் வேலை பாத்தீங்க ஒரு ஆஃபர் தரலான்னு நாடா பாக்குற பெண்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் உங்க பேர்ல எழுதி வைப்பேன் அப்ப ராமேஸ்வரத்துக்கு வடக்கு பக்கம் வாங்கிக்கோங்க அங்கிட்டு கடல் தாண்டா இருக்கு ஏன்டா தண்ணி பயப்படுறீங்க சில பேருக்கு தண்ணி ஓயாம வருதுன்னு பிரச்சனை ஆமாங்க சில பேருக்கு தண்ணி எப்பயாவது வருதுன்னு பிரச்சனை சில பேருக்கு தண்ணி வறண்டு இருக்குன்னு பிரச்சனை சில பேர் கிணத்தே காணாமடி பிரச்சனை எவ்வளவு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க குடிக்கிற பத்தி தப்பா பேச விரும்ப கிடையாது சுய விருப்பம் என்ன விருப்பம் நல்ல நான் சொல்ற சின்ன விஷயத்தை கவனிச்சு பாரு சொல்லுங்க முதல்ல பெரியவங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க ஆமா நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை பெத்துட்டா கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க ஐயா குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணிட்டு போங்கப்பா நாலு பிள்ளை ஆயிருச்சு சனத்தொகை பெருகிருச்சு பாடு போ சொல்லுவாங்க ஆமாங்க இப்ப எங்கயாவது தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி இருக்கா இல்லையே இல்லையா மாமா இல்ல இல்லையே அப்படி ஒண்ணு கேள்விப்படல கேள்வியே பட மாட்டீங்க ஏன் என்ன காரணம் இப்ப புள்ள குடிக்கிற சரக்குலயே அம்புட்டு மாத்திரை போட்டு விட்டுறாங்க குடிக்கிற முன்னுக்கு எவனுக்கு புள்ள வர மாட்டான் தேவையா உனக்கு இது குடிச்சாலும் குடிக்கிற நல்ல சரக்கா வாங்கி குடிக்கிறீங்க என்ன சரக்கு நல்லா சொல்லுங்க விளங்காத சரக்கையா குடிச்சு மனுஷன் செக்குறேன் அப்படியே விளங்காத சரக்கு மாப்பிள சொல்லுங்க மானம் கட்ட மாடிட்டு குடிக்கிறா உசுர வச்சுக்கிட்டு இருக்க கூடாது இந்த பக்காடி இல்லாமே நல்ல சரக்கு ரெண்டு சரக்கு இருக்கு இந்த சரக்கை மட்டும் குடிச்சீங்கன்னா வாட வெளியே வரவே வராது ஏன் வாட வெளியே வராது பொண்டாட்டினால கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி என்னென்ன சரக்கு போத சும்மா தூக்கு தூக்குனு தூக்கு ரெண்டு சரக்கு இருக்கு என்ன சரக்கு ஒண்ணு பால் டாயில இன்னும் ஒண்ணு குருண மருந்து நீ வாங்கி குடுற முண்ட குடிச்சு குடி சாமுண்ட எண்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு ஒரே போய் சொல்ல வேண்டியதாங்க குடிச்சு குடிச்சு என்னத்த சுகத்தை கண்ட ஒரு மைத்தியம் குடுக்க போறது குடி குடிய கெடுக்கும் ஆனா சில இந்த தமிழ்நாடே இன்னைக்கு ரன்னிங் ஆகுதுன்னா அது காரணமே தாஸ்மா இருக்கு கேட்டு போடுறாங்க என்னன்னு உள்ளதா இல்லையானே அப்படியா அம்புட்ட குடிக்கார கிடையாதுரா நாங்க எல்லாம் மது பிரியர்கள் இருக்கு எப்படி மது பிரியர்கள் தூய தமிழ்ல மது பிரியர்னு சொல்றீங்க வழக்கத்தெல்லாம் சொல்லுவேன் மாப்பிள மாப்பிள சொல்லுங்க மாப்பிள மாமா சொல்ற மாதிரி குடிகாரன்னு சொன்னா இப்ப பிரச்சனை வருது ஆமா மாப்பிள அப்ப எப்படி சொல்லணும் எப்படி மாமா சொன்ன மாதிரி மது பிரியர்கள் மது அருந்துகிறார்கள் ஆமாங்க மது பிரியர்கள் கடையில் நிற்கிறார்கள் நிற்கிறார்கள் இப்படித்தான் தெளிவா சொல்லணும் மது பிரியர்கள் மேடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார்கள் பாத்தீங்களா எப்படி சைசா சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா என்னங்க இதுக்கு மட்டும் தூய தமிழ்ல பேர் கிடையாது எல்லாத்துக்குமே தமிழ்ல பேர் இருக்கு என்ன பெரிய சில பேருக்கு குத்துக்கணுக்கு சேல விட்டா கூட உத்து உத்து பாப்பேன் ஒன்னே மாதிரி ஆல் ரவுண்ட் கார மாதிரி பெரிய பொட்டை வரைக்கும்னு சொல்லுவாங்க பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல கூடாது தூய தமிழ்ல தூய தமிழ்ல அவனுக்கு பேரு பெண் ஆர்வலர் பெண் ஆர்வத்துடன் பாக்குறாள் அதனால பெண் ஆர்வலர் நிறைய பேர் 80 வயசு கிழவே கூட தூக்கி போட்டு கற்பழிப்பேன் எலும்பு மாதிரி வெடி வரி முடிச்சவன் நீ மாதிரி டான்ஸ் கற்பழிப்பை கட்டுப்படி நானே கட்டிப்பிடி டான்ஸ் கரப்பிள்ளை கட்டுப்படி என் தொழில் தருமம்டா எல்லா தருமம் உனக்கு தருமம் நீ கட்டி பிடிச்ச நோன் ஏத்து விடுறது உனக்கே வயிற்று மயிர் வருது உனக்கே வயிற்று சொல்லணும் மக்கள் உனக்கு சப்போர்ட் ரொம்ப பண்ண கூடாது என்ன உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் என்ன பப்ளிக்கா மேடையில வச்சு அமுக்குறேன் நீ யாருக்கு வேணுங்களை ஓட்டு அமுக்குற உனக்கு தெரியாது
வயசு 18 தாண்டல மண்டைக்கு பாதி மண்டைய காணோம் என்னைக்கு என்னோட சேர்ந்த பாதி மண்டை போச்சுனே அட உம்மா எது என் கூட என்னைக்கு என் கூட சேர்ந்து சரி உங்களுக்கு மசாஜ் அது ஆர்வலர்கள் விட்டுறாங்க கதைய முகர இப்படியே
என்ன மாமா இந்த ரெண்டுக்கு மட்டும் இளவட்டப்புளை அடிமையற கூடாது ஏய் இங்க வரியா கை தட்டு கை தட்டு பாத்தியா
Thank you.
விஷயத்த மாமாக்கு நன்றி நன்றி இல்ல வணக்கம் ஆமா அந்த குமுட்டுறதுக்கு அதுக்கு அடுத்து இனியாக ஆல் ரவுண்டே அடிக்க காத்துக்கிட்டு இருக்கும் மாறுமே மாப்பிள்ளை அருமையான காதல் இளவரசன் என்றும் பதினாறு கட்டிலங்காலை ஆமா பல மலையாள படம் தெலுங்கு படத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச் பண்ண வந்துடுறேன் அருமையான முறையில் மானாமதுரை அறியாமல் இருக்கும் அரசகுலம் கண்டெடுத்த அருமை மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் பேரும் புகழ் நாட்டு அருமையான முறையில் அருமை மாமா சிறப்பான முறையில் கண்டெடுத்த கே பி கருப்பு அவர்கள் சீனன் தாளம் நீயே சப்பிக்க நானாவது சப்பிடுவேன் நீ பார்த்து சப்ப முண்ட உன் செட்டுக்குள்ள கீழே இல்லைனாலும் தகத்துற போற நீ மாத்திர கசன் சங்கத்துக்கே தெரியும் மூடு அருமையானவர்கள் நடத்திருக்கு சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் சிறந்த முறையானா ஒரு சாப்பாடுனா ஊர்றதுல இருந்து பறக்கிறதுல இருந்து நீந்துறதுல இருந்து எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் அதை சமையல் செய்த அன்பு சமையல் செய்த அன்பு உள்ளத்திற்கும் பரிமாறிய அன்பு சொந்தங்களுக்கும் எங்களும் சார்பாக கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என்றதை வணக்கம் தெரியப்படுத்திக் கொண்டு எங்க அனைவருக்கும் பொன்னாடி என்றது கௌரவப்படுத்திய என்னைக்குமே பொதுப்பட்டுல சாப்பாடு குறைய மட்டும் இருக்காது அத்தடி எதுக்குமே குறைய இருக்காது மக்களுக்கும் குறைய இருக்காது எதுக்குமே குறைய இருக்காது பெண்களை பாத்தீங்களா சிரிச்ச முகத்தை பாரு பாரு காதுல பாரு கழுத்துல பாரு எல்லாம் மின்னு காலையில மிச்ச கறி குழம்பு இருக்குமா ஆமா நீங்க கட்டாயம் சாப்பிட வந்துருவீங்க சாப்பிட்டு போகாம இருக்குமாமா ஏமாமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிடுச்சு கூட போலாம் என்னண்ணே பழைய வேட்டி பழைய சட்டை பாவம் ஆம்பளை எவ்வளவு பாவம் இல்ல ஏன்
பெண்கள்னா பெண்கள்னாக அடுத்த சமத்துல நான் பொம்பளையா தான் பிறகு ஆசைப்படுறேன். நீங்க ஆமா என்னத்துக்கு இப்பயே நீங்க ஆம்பளை நினைக்கிறீங்க? ஆமா பிறந்த வீட்டுல இருக்கிறப்ப ஆளு ஒல்லியா இருக்குதுங்க, புருஷன் விட்டு வந்து ஆளு இந்த தண்டி போயிருதுங்க. ஏன் என்ன காரணம்? அதே அப்ப காசுக்கும் புருஷன் காசுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி? புருஷன் வளர்த்து பத்து ரூபா படம் புருஷன் காசுங்க. கொண்டாட்டி பெருத்து போச்சுலப்ப உண்மைக்குமேதான் என் மொண்டாட்டி வர்றப்ப வீட்டு வாசல ரெட்ட கதவு ஒத்த கதவை மட்டும் திறந்து வச்சிருப்பேன். இப்ப ரெட்ட கதவை திறந்தா தான் வர முடியுது. என்ன ஒண்ணு தொலைத்துக்க என் நிலமா அப்படி இருக்குது. இன்னும் வீட்டை அடிச்சு சட்டர்ஸ் தான் போடணும் போல, வேற வழி இல்ல. இப்ப உள்ள அப்படித்தான் இருக்கேன். ஒரு விஷயம் மாப்பிள, மைக் செட் அருமையா இருந்தா தான் நமக்கு நல்லா தொழில் பண்ண பிடிக்கும். அதே போல அருமை அண்ணன் நீ என்ன என் சிங்க மோத்தை பார்த்தது என் உசிரே வந்துச்சு. அருமையான ஒரு மிக சிறப்பாக நமது பகுதிகளில் வெட்டி கொடி நாட்டக்கூடிய தனக்கு தான் நிகர் என்று நமது மேலூர் பகுதி எடுத்துக்கிட்டாலும் கீழவளவு இந்த பகுதியில் சிறப்பான முறையில் பேரும் புகழ் நாட்டக்கூடிய அளவு நமது கீழவளவு மாவட்டம் கண்டெடுத்த ஏஎஸ் மணியின் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதை பணிபுரிகின்ற அன்பு அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, அதை பணியாற்றுகின்ற அன்பு ஆபரேட்டர் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா நல்ல முறையில் அருமையான முறையில் மாப்பிளைக்கு மனமார்ந்த நன்றி. மாற்ற மாப்பிள முக்கியமான மாமாவா சரி மாப்பிள இருக்கட்டும். அருமையான முறையில் பொதுமக்கள் அனைவரும் அவனும் வளைக்கின்றோம். இப்படிக்கு நமது புதுப்பட்டி முத்தான்பட்டி கிராமத்தார்கள் தெரிந்து கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளமாகிய நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நம் நண்பன் பெற்றுக்கூடிய நமது மண்ணின் மைந்தனமாகிய புதுப்பட்டி கண்டெடுத்த, ஏன்னா உண்மைக்குமே தங்கண்ணே வந்து பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன், ஆனால் உண்மைக்குமே குழந்தை மாதிரி. ஏன்னா சிரிச்சா சிரிப்பாரு, அழுதா அழுவாரு, அடித்தாலும் அழி வாங்கிக்கிறார். ஏன்னா நல்ல மனசு எல்லா பேருக்கும் சிறப்பாக உண்டு. அருமையான முறையில் அண்ணன் தங்கம்ண்ணா நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு சொந்தத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி வந்து அன்பு சித்தப்பாக்கு மனமாக நன்றி தெரியப்படுத்தும். ஏன்னா நல்ல முறையில் அமைப்பாளர் சரியாக நாடகத்துக்கு எல்லாம் சரியாக முடியும். அதே போல அந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நட்டன்ற மாட்டு காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை தாரகை நடன சிங்காரி சிங்காரி ரோசா முட்டு முட்டு மல்லிகைப்பூ சிட்டு சிட்டு போய் நொட்டு நீ நட்டு பழனி பஞ்சாமரம் நக்கு தேவலோகத்து மின்னல் பின்னாடி சன்னல் பார்க்கதே இல்லையா. இல்ல ஒரு ஆல் ரவுண்ட் கரை இப்ப அரவத்து ஓட போற பக்குடாரு சொல்லனா இப்ப அரவத்து ஏண்டாரி வாங்குற நீங்க சொல்லுங்க மாப்ள எதுல ஓ வாயில சொல்ல மாட்டீங்க பெரிய மச்சான் கூட வந்து ஈகின்றீங்க அவர் கேந்திர போன இருக்குது நமிதா இடுப்பு ஆஹா நயன்தாரா மடிப்பு நடுவுல அடுப்பு மணப்பாறை ஒடிக்க வந்திருக்கும் யாரு விட்டு கடப்பாறையோ சிவ 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 காமி எங்க நோட்டீஸ் கொடுங்க ஒரு சார் கொடுங்களேன் மாமே ஒன்னா சேரணும் உனக்கு அதுல முத்தம் கொடுக்கணும் பட்டாம் பூத்திடி அடி பட்டாம் பூத்திடி அடி கொட்டாம் பூத்திடி அடி கொட்டாம் பூத்திடி சித்தப்பே பாடுற பாட்டை பாத்தீங்கன்னா அதுல முத்தம் கொடுக்கணுமா உனக்கு சித்தப்பனா எனக்கு மாமா தான் மாமா ஏமா பொம்பளை பிள்ளை பேரை சொல்லியாச்சு. ஆமா பொம்பளை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் தெரிஞ்சுட்டு பொம்பளை பிள்ளையா அனுச்சுடியா அனுச்சு விடுறேன்டா பினிஷிங் வந்துட்டு பப்புன்னு பேரை சொல்லி முடிச்சுட்டா அடுத்து நிக்கவே மாட்டேன். நீ வந்தோடனே பப்புன்னு தெரியும்டா பொம்பளை பிள்ளை அனுச்சு விடுறான் சிங்கியா தெரியும் என்ன மது பிரியர்கள் மது பிரியர்
மதுப்பிரியருக்கு சட்டியை மூடவும் அவன் இருந்து வாக்காரும் ஆத்தடி நல்லா அவங்க டான்ஸ்கர் ஒரு மாதிரி கடிச்சு சுப்புறவுல நல்லூர் வீவி முத்துவேல் அவர் ஜிசிய பிள்ளைவாகிய ஏண்டா அவரடா வந்திருக்காரு வந்திருக்க ஏண்டா உனக்கு ஏண்டா எழுச்சுமையரா வருதாடா பப்புனு பேர் சொல்ற மட்டும் ஏண்டா உனக்கு வந்து தொலையுது ஏன் உனக்கு எப்படி அடிக்க ரெடியா இருக்க பொம்பளை பிள்ளை அடினா போய் பாத்ரூமுக்குள்ள போடா நீ இருக்கும்போது இருக்கடா ஒண்ணு கிடைக்கிறதா சொல்ற மூடிக்கிட்டு இருடா கொட்டையை போய் போய் அடுறா என் பேரே சொல்லி சொல்லி மறந்துடுறேன் சோழகுருணின்ற கிராமத்தை சேர்ந்து ஏ எஸ் தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக்கு என்பது தெரியப்படுத்திக் கொண்டு சப்பா முருகா சொல்லிட்டேன் சாரி என்ன சாரி ஓரி பொம்பளை பிள்ளை ஈச்சுக்கிட்டு பாருங்க பொம்பளை பிள்ளை தம்முடுமு ஆட்டு நீ என்ன தாட்ட பாடி பட்டாம் பூத்திடி கொட்டா போச்சு இப்ப உங்களுக்கு பாட்டு பாடணும் நல்ல பாட்டா பாடணும் மாமா நம்ம மாப்பிள்ள மேடையில இருந்து அதிகமா சொல்லிருக்கான் சரி மேல தூக்கி அவன் பேரை வச்சு மேல தூக்கணும் அவரை வச்சுக்கிட்டவா மேல தூக்கணும் பேரு உசத்தி அவர் பேர்லயே அப்ப நீங்க எல்லாம் எனக்கு ஒத்துழைக்கணும் பேர் வர மாதிரி பாருங்க நல்ல பட்டிக்காரங்க அக்கம் பக்கம் பாருடா தங்கராசா ஆகாச பாரு என்ன சொல்லுராசா எப்படி பாப்பேன் எப்படி வருதா பேரு அக்கம் பக்கம் பாருடா தங்கராசா ஆகாச பாவ என்ன சொல்லு ராசா ஓ வாயில் என்ன வாழைப்பழம் ஓ வாயில் என்ன வந்த பழம் ஓ வாயில் என்ன அண்ணாச்சி பழம் ஓ வாயில் என்ன ஏன் பழம் மாப்ள நான் அடுத்த வரிய பாட வர்றேன் விட மாட்டாங்க என்ன ஏன் பழம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்ற இல்ல மாப்ள அருமையாக முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நம்பர் ஒன் யூடியூப் சேனல் ஆகிய அருமை என்ன ஓடாத்தூர் மண்ணின் மைந்தனமாகிய ஆர்ஜி தவமன்னார் யூடியூப் சேனல் அன்பு சார்ந்த அண்ணாவிற்கு நன்றிகளை சிறப்பிடம் தெரியப்படுத்திக்கொண்டிருந்த வணக்கம் வணக்கம் நாடகம் போகாம இருக்கானே அதனால நான் போயிட்டு பாப்பா அனுப்புறேன் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாமா லட்சுமண்ணு காண்டி யாரும் கோச்சுக்கிறாதையே ஒரு அஞ்சு நிமிஷம் சரி ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் பொம்பளை பிள்ளைய வெளியே விடு வெளியே விடுன்னு சொல்றியே ஒரே ஒரு விஷயம் கேட்கவா லட்சுமணா கேட்கவா உழுகவே தெரியாத முண்டைக்கு 4 ஏக்கர் வயக்காடு இருந்தேன் 5 ஏக்கர் நான் பாத்துக்கிறேன் ஓ முகர கட்ட அதனால தைத்தானி காதல் போல காதல் மூழ்காதப்பா இது டைட்டான காதலப்பா ரொம்ப வெயிட்டான காதலப்பா அஸ்தரிக்கா பிஸ்தரிக்கா எங்கடா தொலைச்ச எங்கடா தொலைச்ச எங்கடா தொலைச்ச எதா தொலைச்ச எதத்தான் தொலைச்ச பூதி சரக்குடா அவ தேவி கலாவா சாட்டி கமலா
ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாளும் பிரிவும் இல்லை.
Thank you.
அப்படின்ட்டு வருவாங்களாங்க அப்படி பெய்ய மழை புழு புழுன்னு நேத்து எப்படி மழை பெஞ்சு தஞ்சாவூர் உரிமை Thank you.